வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வெண்டைக்காயில் அடங்கியுள்ள மருத்துவ குணங்களை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பெல் சிம்பிளை அழுத்தவும். வெண்டைக்காய் சத்தான காய்கறி என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அது அளவற்ற மருத்துவ குணங்களை பெற்றுள்ளது பலருக்கு தெரிவதில்லை. மலச்சிக்கல் முதல் தாம்பத்தியம் வரை பல பிரச்சனைகளுக்கு இது சிறந்த மருந்தாக பயன்படுகிறது. வெண்டைக்காயில் அடங்கியுள்ள உயர்தரமான பாஸ்பரஸ் புத்தி கூர்மையை அதிகரிக்கும் ஆற்றலுடையது. இதனால் பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு அடிக்கடி கொடுத்து வந்தால் அவர்களின் நினைவாற்றல் அதிகரிக்கும். உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளை கரைக்கக்கூடிய பெக்டின் என்னும் நார்பொருள் வெண்டைக்காயில் அதிக அளவில் உள்ளது. அதனால் அதிகமாக தொப்பை உள்ளவர்கள், உடலுடைய எடையை குறைக்க நினைப்பவர்கள் அடிக்கடி உணவில் வெண்டைக்காயை சேர்த்து வந்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும். வெண்டைக்காயில் அடங்கியுள்ள அதிகப்படியான நார்ச்சத்து மலச்சிக்கலை குணப்படுத்தும் ஆற்றல் கொண்டது. இதில் போலிக் அமிலம் அதிக அளவில் நிறைந்துள்ளதால் கர்ப்பிணிகள் இதனை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்பொழுது அது கருவில் உள்ள குழந்தையின் நரம்பு குழாய்களின் வளர்ச்சிக்கு பெரிதும் துணை புரிகிறது. வெண்டைக்காய் ஆன்டி ஆக்சிடென்டாக செயல்படுவதால் அல்சர் மற்றும் வயிற்றுப்போக்கு போன்ற நோய்களுக்கு மிகச்சிறந்த மருந்தாக செயல்படுகிறது. மேலும் இது புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை கட்டுப்படுத்துகிறது. வெண்டைக்காயில் அடங்கியுள்ள பீட்டா கரோட்டின் கண்புரை நோய்க்கு மிகச்சிறந்த மருந்தாக பயன்படுகிறது. வெண்டைக்காயில் வைட்டமின் சி அதிக அளவில் நிறைந்துள்ளதால் இதனை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்பொழுது ஆஸ்துமா போன்ற நோய்கள் வந்து ஏற்படுவது குறைகிறது. நீரிழிவு நோய் உள்ளவர்கள் தினமும் இரவில் ஒரு வெண்டைக்காயை மேல் மற்றும் அடிக்காம்புகளை நீக்கிவிட்டு ஒரு டம்ளர் நீரில் அதனை ஊற வைத்து மறுநாள் காலையில் எழுந்தவுடன் அந்த நீரையும் குடித்துவிட்டு வெண்டைக்காயும் சாப்பிட்டு வந்தால் சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டில் இருக்கும். நன்றி.